குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 7ஆம் வகுப்புடைய இயல் 3ரோட உரைநடை பகுதி பார்க்க போகிறோம்டா. உரைநடை பகுதியில் நமக்கு கொடுத்துருக்கிறது பேசும் ஓவியங்கள். என்ன பேசும் ஓவியங்கள்? ஓவியங்கள் நம்மக்கிட்ட பேசுமா? கண்டிப்பாக. ஒரு உயிருள்ள ஒரு நம்ம ஏற்கனவே செய்யுள்ள பார்த்தோம், ஒரு கலைஞன் பறக்கக்கூடிய அந்த கலைகளில் மனிதன் வந்து பேசணும், மனிதனுடைய ஒரு பண்பு கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஓவியம் வரைவதில் அவ்வளவு திறமையாளர்களாக இருந்திருக்காங்க. அதான் பேசும் ஓவியங்கள். சில ஓவியங்கள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு அப்செட்டில் இருக்கும்போது சில ஓவியங்கள் பார்த்தோம்னா அது நம்மக்கிட்ட இது இப்படி அப்படின்னு பேசுகிற மாதிரியே இருக்கும். இதில் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஓவியங்களுடைய ஒரு கண்காட்சியை நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியத்துக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அந்த பட்டன் நமக்குன்னா சில ஓவியங்கள் பேசுது. இப்படி பேசாமல் அந்த படங்கள் மட்டும் கூட நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியும் சில ஓவியங்கள் இருக்குது. இப்போ நுழையும் முன்ல என்னன்னு பார்க்கலாம். ஆயக்கலைகள் 64 நூல், 1 ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்திட முடியும். அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலையை பற்றி பார்ப்போம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும். உங்களுக்கு இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் வராங்கன்னா கண்ணன் மணி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு போகிறாங்க. ஒவ்வொரு அரங்காக கண்டு கழித்தவாறு இறுதியில் ஓவிய கூடத்தை அடைகின்றனர். கண்ணன் அந்த அறிவிப்பு பலகையை பாரு அப்படின்னு சொல்கிறான். யார்? மணி வந்து கண்ணன் கிட்டே சொல்கிறான். அறிவிப்பு பலகையில் என்ன இருக்குது? ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அப்படின்னா பட்டன், அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அழுத்தினா ஓவியங்கள் உங்களுடன் பேசும். எப்படி அவங்க திங்க் பண்ணி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. கண்ணன் மணி, இங்கு குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன. அந்த பொத்தானை அழுத்து அப்படின்னு சொல்கிறான். கண்ணன் வந்து மணிகிட்ட சொல்கிறான், குகை ஓவியம் பேசுவதை கேட்போம். மணி வந்து அந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணுறான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். குகை ஓவியம் பேசுது. நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில்தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். முதல்ல வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து மொழி கிடையாது. முதல்ல வந்தது ஓவியம்தான். தன்னுடைய கருத்தை வந்து மக்கள் ஓவியங்கள் மூலம்தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு போருக்கு செல்கிற மாதிரியோ, சரியா வேட்டைக்கு செல்கிற மாதிரியோ, நடன ஆடுதல் இந்த மாதிரி நிகழ்வுகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியம் மூலம்தான் சொல்லியிருக்காங்க. அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவருக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். மற்றவங்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கனா இந்த வரைந்து தான், அதன் மூலம்தான் மொழியை உருவாக்கியிருக்காங்க. வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகளை வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மணி சொல்கிறான், கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தின் பொத்தானை அழுத்து. சுவர் ஓவியம் பேசுது. மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றன. சுவர் ஓவியம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிலில் நம்ம போகிறோமா, கோவில்களில் மேல் விதானம் பார்த்தீங்க அப்படின்னா வரைஞ்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே பெருசாக பூ மாதிரி மலர்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இரண்டு பேர் நடனம் ஆடுற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும்.
சித்தனவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவார். இப்போ மேடும் பள்ளமாக இருக்குல்ல, இப்போ நம்மளாம் வந்து ஒரு கட்டை மாதிரி வச்சு பயன்படுத்துகிறாங்கல்ல. வீடு வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்க, இந்த சித்தாள் கொத்தனாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி வச்சு சமநிலைப்படுத்துவாங்க. அதுபோல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மதில்களை ஃபஸ்ட்டு வந்து சுண்ணாம்பையும் மணலையும் வச்சு, ஆற்று மணல், மண் கிடையாது மணல், ஆற்று மணல் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்து. சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதும் எங்களை வரைவாங்க, அது நல்லா உலர்ந்த பிறகும் வரைவாங்க அப்படின் சொல்ல. தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்று சுவரிலும் மண்டபங்களின் சுவரிலும், கருவறை சுற்று சுவர்லையும் மண்டபங்களோட சுவர்லையும் எங்களை அழகாக காட்சியளிக்கிறோம். நாங்கள் வந்து அழகாக காட்சியளிக்கிறோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மணி கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். துணியில் ஓவியங்கள், இப்போ எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொல்கிறோமா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரம்ஸ், இந்த இசைக்கருவிகள் வர்ற மாதிரி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை பாருங்கள், அது அந்த காலத்தில் எப்படி இருக்கணும். துணிகளின் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்தது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைசீலை, கிளி, படாம் என பல பெயர்களில் அழைப்பர். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில் எங்களை கலங்காரி ஓவியங்கள், இப்போ என்னன்னு சொல்கிறோம், இப்போ துணிகளில் டிராயிங் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், கலங்காரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கடைகள்லாம் போட்டணும்னா இது நல்லா கலங்காரி சரி மேம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா பட்டுப்பாவடைகளில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மணி வா, அந்த ஓலை சுவடி ஓவியத்தை பார்ப்போம். இந்த பக்கம் தெரிந்து கொள்வோம்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்லப்பா, புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். நெடுநல் வாடையிலும் மணிமேகலையோ இந்த புனையா ஓவியம் பற்றி ஒரு அடிகள் கொடுத்துருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் புறம் போந்தன்ன, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த செய்யுள்களை வச்சு ஓவியங்கள் நம்மளுடைய இலக்கியங்கள்லையும் இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓலைச்சுவடி பேசுதிப்பேன். ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணி கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். இதிகாசம் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். அதாவது இதிகாசம் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம். இந்த ஓலைச்சுவடிகள் பார்த்தீங்கன்னா நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியங்கள் கூட வருது. நம்ம நினச்சோம் எழுத்துக்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க எழுத்தாணி கொண்டு அப்படின்னு நினச்சோம், ஓவியங்களாகவும் இங்கே இருந்தது. தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம். அடுத்து மணி, தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பானை கொண்டு பல முறை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் பண்ணும்போதே சில கண்ணு நல்லா இல்லை மூக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரப்பணி இருந்தோம். ஆனால் எழுத்தாணியில் ஒரு தடவை கீறிட்டால் திருத்தவே முடியாது. அப்போ அவங்கள முன்னோர்கள் எப்படி வரைஞ்சிருப்பாங்க, இது அவங்களோட திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். அவனே கண்ணா சொல்கிறா, செப்பேடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னு என்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க. செப்பேடு ஓவியம் பேசுது. முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம். இப்போ ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா சர்க்குலர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே செப்பேடுகளில் பொறித்தது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்திருக்கு. அதை போல உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவைகளாக எங்களை காணலாம். இதை வச்சு அதாவது லெட்டர்ஸாக இல்லாமல் வரை கோடுகளா, அதாவது நீர்நிலை, இப்போ என்ன சொல்லுவாங்க ஆணை ஆவணம், ஸோ அப்போ அதுக்கானது இந்த மாதிரி படங்களாக மட்டும்தான் குறிப்பாக கொண்டு வரைஞ்சிருக்காங்க.
கண்ணன், அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே, வா சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்து இந்த பக்கம் தெரிந்து கொள்ளும்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறுகின்றன என்ற செய்தி பரிபாடல் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும், அதாவது ஒரு ஓவியர் இன்னொரு ஓவியங்களை கைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இது பரிபாடலையே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே, இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும்? தந்த ஓவியங்கள் அப்படின்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தந்தது தருகின்ற அந்த மீனிங்கில் நினைச்சிட்டாங்க. இப்போ அது என்னன்றதை பார்க்கலாம். தந்த ஓவியம், நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள். யானை தந்தம் இருக்குல்ல, அதாவது இப்போ யானை ரொம்ப முதிர்ந்த யானை, வயது மூச யானைனா இறந்து போயிடும், அந்த இறந்த யானையோட தந்தங்கள் மேல பல வகையான நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியங்களை வரைவார்கள். எங்களை கேரள மாநிலத்தில் அதிகம் காண முடியும். ஏம்மா கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியுன்றாங்க? ஏன் அப்படின்னா கேரளாவில் தான் யானைகள் அதிகம், நமக்கே தெரியல. ஏன்னா அது காட்டுப்பகுதி, கேரளா வந்து மலைப்பகுதின்றதுனால அங்கே யானைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த யானைகள் இறந்த தந்தத்தை உடனே வந்து இந்த கலைகளை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கண்ணன், வா அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம். இப்போ கண்ணாடின்னு நம்ம என்ன நினைப்போம், முகம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றன. பல வகையான உருவங்கள், இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகிறோம். எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளன. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வீட்டில் கண்ணாடியிலே பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து அந்த டிசைன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, கொடி படர்ற மாதிரி, பூ மலர்ந்துருக்கிற மாதிரி. இவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூரில் தான் இந்த மாதிரி கலைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மணி, அடடா ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள்! இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன, வா சென்று பார்க்கலாம். தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. இப்போ தான் நம்ம தாள் ஓவியம் தான் அதிகம், இப்போ அந்த மாதிரிலாம் கல்ல சிலை பிடிக்கிற அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ கிடையாது, இதுதான் இப்போ அதிகமாக இருக்குது. வண்ண ஓவியம், அதாவது கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களை நாங்கள் காணப்படுகின்றோம். கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய், கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர். இப்போ கருத்துப்பட ஓவியம் கொடுத்துருக்காங்களா? அரசியல் கருத்துக்கள், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தெரிந்து கொள்வோம்ன்றதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். சரியா, ஓவியத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், ஓவியத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், ஓவு ஓவியம், ஓவம் சித்திரம், படம் படாம், வட்டிகை செய்தி, ஓவியம் வரைபவங்களை கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். அடுத்தது ஓவியக்கூடம், ஓவியக்கூடத்தை மற்ற பெயர்கள், எழுத்தெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இந்த மாதிரி ஓவியமும் ஓவிய வரைகிறங்களும் அந்த நிகழக்கூடிய இடங்களையும் என்னென்ன பெயர்கள்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருத்துப்பட ஓவியம், கருத்துப்படம் ஓவியத்துக்கு போகலாம். அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்தியா இதழில் பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இந்த கருத்து ஓவியத்தை முதல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும். இவங்களோட, அதாவது இந்த கருத்துப்பட ஓவியத்தோட மற்றொரு பெயர் தான் கேலி சித்திரம். நமக்கு எல்லாமே தெரியும், மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விந்தையான தோற்றம்னா வேறு மாற்று தோற்றத்தில், சரியா, அவங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு தோற்றத்தை வச்சு அவங்கள நகைச்சுவை தோன்றும்படி செய்கிறது தான் கேலி சித்திரம். அடுத்தது நவீன ஓவியம், ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகின்றோம். புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர்.
பார்வையாளரின் மனப்பாங்குக்கு அதாவது மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் திருக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். பல வண்ண கலவைகளை கொண்டும் எங்களை வரைகின்றனர். அதாவது ஒவ்வொருவருடைய ரசனைக்கு ஏற்றாப்புல இந்த நவீன ஓவியம் இருக்கும். கோடாக இருக்கலாம், திருக்கல் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு கான்செப்ட் உள்ளே இருக்கிற மாதிரி உருவம், ஏதாவது ஒரு உருவம் தெரியும். அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயும் ஏதாவது உருவம் தெரிகிற மாதிரி இருக்கும். இதை தான் நவீன ஓவியம் சொல்கிறோம். இப்போ தெரிந்து கொள்வோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை ரெண்டே இணைச்சு ஓவியத்தில் புதுமையை புகுத்தியவர் யாருனாலாம் இந்த ராஜா ரவிவர்மான்றவர். இவரது ஓவிய முறைகள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுவர் கொண்டைய ராஜு. இதில் வந்து பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. நாட்காட்டினா என்ன, கேலண்டர். கேலண்டரில் வந்து வரையக்கூடிய அந்த முறையை வந்து பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்காட்சி மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதிலும் ஓவியங்களை நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது. இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது. நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு இப்போ புதுசு புதுசாக தோணிருக்கோம், சரி ஒரு ரேபிட்டை வந்து நம்ம வரைவோம், அந்த ரேபிட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொத்தான ஒரு பட்டன் வைப்போம், அந்த பட்டனை வச்சுட்டு அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ரேபிட், என்னோடய பெயர் ரேபிட். இப்போ நமக்கு திடீர்னு ஒரு சிந்தனை தோணுக்கும், இப்போ எனக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன், சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம், சரியா? உங்களோட கலைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கும், சரியா? நீங்கள் அதை வச்சு இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணிவிட்டு, சரியா? அல்லது வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட்டிவாக, இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோலப்படி அந்த மணல் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு அந்த கம்முக்கு ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் இயற்கை முறையில் ஏதாவது நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு இந்த லெசனுக்கான ஆக்டிவிட்டி. இது வரைக்கும் மிஸ் உங்களுக்கு கொடுத்ததில்ல, இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், முடிச்சுட்டு வரங்க, சரியா? அடுத்தது புக் பேக் எக்ஸசைஸ்மா. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது, கேலி சித்திரம். கோட்டோவியம் கொடு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார், முதன் முதல்ல இந்தியான்ற இதழில் வந்துட்டு பாரதியார் தான். கலங்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது, துணி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடு மீது பொறித்து பாதுகாத்தன. மீதி இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சு வரேன், ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.